தி வீடியோ ஸ்பான்சர் பை தியாஸ் ஆடியோ. உங்களுக்கு தேவையான ஹோம் தேட்டர், ப்ரொஜெக்டர், இந்த மாதிரி தேவையான எல்லா ஆடியோ திங்ஸும் வந்துட்டு இவர் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி ஃபாரின் ரேட்டுக்கு, அதாவது 30-40% ஆன்லைன் ரேட்டை விட கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதை வாங்கணும்னு நினச்சா மேலே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை டயல் பண்ணிக்கலாம். ஹலோ நண்பா, நான் உங்கள் நண்பன் ஞானப்பலம். நம்ம சேனல் ஞானப்பலம் டிஎஃப்இ. அதாவது நம்ம இதனால இருக்கோம், மோட்டிவேஷனல் சம்மந்தமாக நிறைய வீடியோ பண்ணியிருக்கிறோம், என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரியான வீடியோலாம் பண்ணியிருக்கோம். பட் அதாவது பிராங்க் ஷோ நம்ம இதனால வரைக்கும் நம்ம எதுவும் பண்ணதில்லை. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைமு பிராங்க் ஷோ பண்ண போகிறோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்களா, நைட்டு 11 மணி. நேரத்துக்கு ரோட்டில் யார் இருப்பாங்கன்னு கூட தெரில. பட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம், வாங்க போகிறோம். இந்த பிராங்க் நம்ம எதை பற்றி எடுக்க போகிறோம் அப்படின்னா, பப்ஜி கேம் வச்சு தான் எடுக்க போகிறோம். பட் ஆப்போசிட்டில் இருக்கிற எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம பிராங்க் வீடியோ எடுக்க முடியாது. பிராங்க் வீடியோ ஸ்டார்டர், அவர் ஃபுல் டோஸில் இருக்கார். நேற்று கடவுளை கண்டு நான் பிக்க வேண்டாம். அவர் 4 பேர் வந்து விடுமா? நான் ஒரு 4 பேர் வந்து விடுமா? அப்போ 8S ஸ்கோப்லாம் எடுத்துருந்தேன், கன்னெல்லாம் நல்லா ஹெவியாக எடுத்துருந்தேன். கன்னெல்லாம் எடுத்துருந்தேன் நான். ஒரு யாருன்னு தெரில வந்து சடதான் எல்லாம் சுட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ கூட வந்தால ஒரு பையன் அவரை நான் கூட்டிகிட்டான், அவனை காப்பாற்றிட்டு போனான். அப்புறமா எண்ணி கூப்பிட்டாங்கண்ணே, ஜோன் வேறு வந்துருச்சு. நான் ஏன்னா தப்பிக்க விட ஆரம்பிச்சு. அப்போ கொஞ்சம் விடிய என்ன இப்போ நம்ம அடிக்கிறது ஒன்று அவனை அது பகல் டைம் தான், ஒரு 1 மணி போல இருக்கு. ஜோன் வந்துருச்சுன்னா எல்லாமே நான் கூட்டிட்டாங்க. 3 பேர், நாங்கள் மொத்தம் 4 பேர் வந்தோம். இந்த டைம் என்ன ப்ரிப்பேர் ஏன்னா இப்போ வந்து நம்ம அவங்களை அடிக்கிட்டு வந்தோம். உங்கள்கிட்ட கண்ணு இருக்கா? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேலே எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஐயா ஆ கண்ணு இருக்கியா? எத்தனை நாள் படிக்கிறியா? நான் காலேஜ் முடிச்சுட்டேன். கல்ஜா ஆக போறியா? இல்லை வக்கீல் ஆக முட்டாளுக்கா போறேன். எப்படி போங்க கூட கண்டு வச்சுக்கிறீங்களா?
அப்புறம் எப்படி கண்ணு இல்லாம போடுபட்டார்கள். நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வருது கண்டிப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் சைக்கிள் எந்த முறைக்கிற என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. இன்னொருக்கா சொல்றான் என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. இந்த கண்ணை எல்லாம் பார்த்து சொல்ல முடியாது, மண்ணடி தான் போடலாம். போடா ஐயோ டேய், இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க, எவனா இருந்தாலும் வெச்சு, எவனா இருந்தாலும் வெச்சு, எவனா இருந்தாலும் வெச்சு. யாரு பையா, யாரு யாரு பையா, அட ஜீவா முட்டன் முட்டரிக்கு போற, அட ஜீவா முட்டன் முட்டரிக்கு போற. கேமரா வேண்டாம், கேமரா வேண்டாம். எடுத்துட்டு போயிருமா வண்டியில போயிருங்க, நடந்து போயிருவோம். நடந்து போறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், நம்ம அப்ப டைம் முடிய போகுது. போய் நல்ல படிப்பேன். ரெண்டாம் கிளாஸ் ரெண்டு வருஷம் மூணாம் கிளாஸ் அந்த வருஷம் கல்லதை எடுத்து அடிச்சுட்டா பிறகு செட் ஆகுது. பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா வளர்ந்து போயிட்டான். மூணாம் கிளாஸ் படிக்கிறத கேமரா வச்சுட்டு ஆனா இவனை கூட்டிதான் அடிக்கிறது போறாங்க. இவன் வர மாட்டேங்கிறான், சின்ன பசங்க உள்ள பார்த்தா மட்டும்தான் கொஞ்சம் தரதா தெரியும்.
ஒரு பாய் சொல்லுங்க, அண்ணா ஒரு பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க. நாளை சன் டிவியில் வருவீங்கண்ணா, வெயிட்டா இருக்கும். நீங்க ஆர்மியில இருந்தானே வந்தீங்க? ஆள் ஒரு கழுத்து